பாஜகவை சேர்ந்த பிரபல சின்னத்திரை நடிகை ஜெயலட்சுமி செய்தியாளரை தற்போது சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். பார்க்க வேண்டியதுன்னா ஒரு அவர் வந்து 2015 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. 2015 ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் பணிக்காக செஞ்சிருந்தாங்கன்னா அதை பத்தி வந்து அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு வெளியில சொல்லணும். சோசியல் மீடியாலேயே ஆகட்டும் இல்லை அவர் ப்ரொஃபைலாவது அதை தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியிடல, தெரியப்படுத்தல. எஸ்பெஷலி இந்த விஷயம் தெரியற வரைக்கும் நமக்கு அவர் நேத்திக்கு கொண்டு வந்து இந்த ஒரு விஷயமா கொண்டு வந்து பேசுற வரைக்கும் இது வந்து யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குங்க. அந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு நேம் ரெஜிஸ்டர் பண்ணனா அது வேற யாருமே எடுத்துட முடியாது. அவர் வந்து ட்ரேட்மார்க்கில் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கன்னா எனக்கு ஸ்னேகம் அப்படின்ற ஒரு ஸ்னேகம் மறக்கட்டலை அப்படின்னு எனக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து நீங்கள் வந்து அரசு அலுவலகத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் கேட்கணும். அந்த நேமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு தனிநபர் ஒருத்தர் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து செயல்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஒருத்தங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஒரு ஒரு குழுவாக சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்கிறதுக்காக தான் ஒரு அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சு அது வந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தி தான் பண்ணுவாங்க. ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவாங்க, யூடியூப் க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்குன்னு சோஷியல் மீடியா எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி அது ஃபாலோ பண்ணுவாங்க ரெகுலராக. அவர் அந்த மாதிரி எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஆனால் என்னோட ஸ்னேகம் மரக்கட்டளையிலேருந்து நான் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே அதில் பதிவிட்டு வரோம். ஏன்னா நாங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை பார்த்து யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகி அதிலிருந்து அதை பார்த்து யாராச்சும் நல்லது பண்ணிட்டு அப்படின்றதுக்காக. நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த பெண்மணி, எனக்கு பண உதவி தேவைப்பட்ட போதும், எனக்கு ஆதரவு தேவைப்பட்ட போதும் எனக்கு யாருமே வரல, எனக்கு கிடை யாருமே எனக்கு நிற்கலை எனக்காக. அதனால என்னை போல பல பெண்கள் பல பேர் இருக்கிற பல மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் வந்து இதை ஆரம்பித்தேன். இந்த அறக்கட்டளை இப்படி தாங்க செயல்பட்டுட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், இதில் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க, இப்போது ரெண்டு பேருமே கலைத்துறையில் இருக்கோங்க. எனக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாரு, எனக்கு பேசியிருக்கிறதா சொல்கிறாரு, இதெல்லாம் முற்றிலும் போய் எனக்கு என்னோட நான் வந்து சின்ன திரையில் மெம்பரு பெரிய திரையில் மெம்பரு, என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஸ்னேகன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அம்மா உங்களோட அறக்கட்டளை வந்து என்னோட பேரில் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அது வந்து என்ன ஏதுன்னு நான் பார்த்துருந்துருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியலைங்க. அவர் சொல்கிறாரு நோட்டீஸ் அனுப்பி, நோட்டீஸ் வந்து ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் இப்படி ஒரு அறக்கட்டளை இருக்குது அப்படின்னா அந்த அறக்கட்டளையோட வெப் அந்த கூகுள் அட்ரஸ்ன்னு ஒன்று காட்டுவாங்க. அந்த கூகுள் அட்ரஸ் வழியாக அவர் வந்து அந்த அட்ரஸில் அவர் சென்ட் பண்ணாரா, இல்லை அவர் எந்த முகவரியில் யார் கொடுத்த முகவரியில் அவர் நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னு அவர் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு, என்னோட எனக்கு ஃபோன் பண்ணி நான் அவரை காஃபி குடிக்கிறதுக்கு என்னோட இடத்துக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை நம்ம தனிமையில் ஏதோ பப்ளிக் பிளேஸில் காஃபி குடிக்கிறதுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுவும் அவர் எப்படி சொல்கிறாருன்னா எந்த நோக்கத்தில் சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரே குடும்பத்தில் இருக்கிறோன்னு அவரே அவர் வாயால் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெண்ணை வந்து ஒரு தனிமையில் கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டாதாங்க பயப்படணும், போகிறதுக்கு யோசிக்கணும். ஒரு ஆம்பளை ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து கூப்பிட்டு ஒரு இடத்துல வந்து பேசலான்னு சொல்லும்போது நானும் என்னோட மேனேஜரும் அதை தவறாக பட்டுச்சு நாங்கள் போகலைன்னா அது எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னாங்கன்னு அது அவர் ப்ரூவ் பண்ணணும். அதே போல் டொனேஷன் கொடுக்கறதுக்காக யாராவது கூப்பிட்டா யாராவது எனக்கு டொனேஷன் தராங்கன்னு ஃபோன் பண்ணாலோ இல்லை எனக்கு என்னோட அறக்கட்டளைக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாலோ உடனே போய் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க எனக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுகிற ஒரு ஆளோ ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கிற ஒரு பொம்பளையோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு நடிகையோ நான் கிடையாது. நான் வந்து இப்போ வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து சமூக வலைத்தளங்களிலையும் என்னோட பதிவுகளை அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து நான் இப்போ பிஜேபியில் ஒரு நிர்வாகியாக இருக்கேங்க. ஸோ திமுகக்கு எதிரான நிறைய விஷயங்களை அவங்க மக்கள் விரோத செயல்கள் நடத்திட்டு வர்றத நான் வந்து பதிவிடுவது உண்டு. அதற்காக எனக்கு நான் அந்த மாதிரி பதிவிடுவதன் காரணமாக எனக்கு பலவிதமான குடைச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு எதிராக வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவிலிருந்து தொடர்ந்து இருக்கிற நிர்வாகிகள் மீது ஏதாவது ஒன்று கிடைக்குமா கொண்டு வந்து பேசுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்னேகன் அவர் வந்து பிக்பாஸில் நடித்து இப்போ அவருக்கு வந்து மக்கள் மறந்துடுவாங்களா எங்கே ஒன்றுமே நம்ம முகம் மறந்துடுவாங்களான்ற ஒரு காரணத்துக்காக விளம்பர ஆசைக்காக அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரா இல்லை
ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அவர் இது பண்றாரான்றது ஸ்னேகன் வந்து சொல்லணும். ஆனா அவர் தான் சொல்லணும் இது. எனக்கு ஸ்னேகனுக்கும் எந்த விதமான ஒரு பழக்கமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணதே கிடையாதுங்க இத்தனைக்கும். அப்படி இருக்கும்போது என்னைய ஏன் வந்து கூப்பிட்டு? இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க சோசியல் மீடியால ஸ்னேகம் அறக்கட்டளைன்னு போட்டு பாருங்களேன், பல அறக்கட்டளைகளும் அந்த ஸ்னேகம் அறக்கட்டளைன்னு பல அறக்கட்டளை காட்டுது. அப்படின்னா அந்த எல்லா அறக்கட்டளைகள் பேர்லயும் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அது எதுங்க, ஜெயலட்சுமி நடத்துற ஸ்னேகம் அறக்கட்டளை மீது மட்டும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்து ஒரு ஒரு பொம்பளைன எப்படி ஒரு கேவலமா வந்து ஒரு என்ன வந்து தவறா வந்து மக்கள் முன்னாடி என்ன வந்து சித்தரிக்கும் விதமா அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா நான் வந்து ஒரு ஆளை யாராவது எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு தனிமையில பேசி நான் வந்து அவங்க வலை விரித்து பண மோசடி செய்யறேன்ட்டு நான் வந்து அந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து நேர்மையா நியாயமா எனக்கிட்ட இருக்கிறத செலவு பண்ணி நான் வந்து அரசியல் மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சியோட இணைந்து செயல்பட்டு இருக்கிறேன். இது வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களோட அறிவோட தான் இது நடக்குதா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்குங்க. ஏன்னா என்னோட கட்சியில நான் வந்து ஒரு எதிர்கட்சியிலயோ இல்ல இன்னொரு கட்சியில இருக்கிறவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு புகார் கொடுக்கணும். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.